இந்த கடின காலங்களாயிருப்பதனால் சற்று என் செய்திகளை மாற்றி உங்கள் கூட பேசி வருகிறேன். இன்றைக்கும் இப்படி ஒரு வார்த்தையை முதல்ல உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். கையை உயர்த்துவீங்கன்னா தான் சொல்லுவேன். இப்பொழுதும் நீங்கள் கடந்து போகிற இந்த துன்பங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. இதுவும் நிலைக்காது. இவ்வளோ 2 வருஷம் கொரோனாவே தாண்டி வந்துட்டோம், அதுவே நிலைக்கலை, நீங்கள் நிலைச்சிங்க. இன்றைக்கி சொல்கிறேன், என்ன துன்பத்தில் நீங்கள் போகிறீங்களோ அது நிலைக்காது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒன்றை உங்களுக்கு உண்மையாய் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு துன்பம் பிடிக்காது, ஆனால் அது வருகிறது. இன்னொரு முறை, துன்பம் நம்ம யாருக்குமே பிடிக்காது, ஆனால் அது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு நம்மளை ஏமாற்றி கொண்டு வாழ்வதை விட, துன்பங்கள் வரும்போது அதை நேர்கொள்ளும் பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு சவால்களை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். பைபிளில் அதை குறித்து நான் சமீப காலத்தில் போன செவ்வாய்க்கிழமை, நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் துன்பங்களை குறித்து களி கூறுங்கள், என துன்பங்களில் நீங்கள் ஏன் களி கூற வேண்டுமென்றால் அது உங்களுக்கு விசுவாச அங்கீகாரத்தை கொண்டு வருகிறது. என்னால் பொன்னிலும் விலையேற பெற்றது உங்கள் விசுவாசம். உலகத்தில் இருக்கிற செல்வம், உலகத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளியை விட உங்கள் விசுவாசத்தினுடைய பலன் விலையேற பெற்றது என்பதனால் உங்கள் துன்பங்களில் களி கூறுங்கள் என்று துன்பம் நிறைந்த திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின வார்த்தையை உங்களோடு பேசினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5 அதிகாரத்தில் அதன் 3 வசனம் நினைக்கிறேன், 5:3 இப்படி சொல்கிறார், நாட் ஓன்லி சோ அண்ட் நாட் ஓன்லி தேட் பட் வி ஆல்சோ glory in tribulations. நாங்கள் துன்பங்களில் களி கூறுகிறோம். வி ஆல்சோ க்ளோரி, அது தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் எங்கள் உபத்திரவங்களில் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உபத்திரவங்களை மகிமைப்படுத்துகிறோம். பக்கம் சொல்லுங்க, உபத்திரவமா? மகிமைப்படுத்துங்கள். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஏன் என் உபத்திரவத்தில் நான் களி கூறுகிறேன் என்றால், என் உபத்திரவம் எனக்கு பொறுமையை உளவாக்குகிறது. பெர்சவியரன்ஸ்னு சொல்கிறோம், சில டிரான்ஸ்லேஷனில் பேஷன்ஸ் என்று கூட வாசிக்கிறோம். அது எனக்கு, அதுக்கு பின்பு அடுத்த வசனம், சுபாவத்தன்மைகளையும், எனக்கு கேரக்டர், எனக்கு ஹோப், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பொறுமை. பெர்சிவியரன்ஸ், கேரக்டர், ஹோப், யாருமே ஒரு ஆமீன் கூட சொல்லாமல் இருக்கீங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், துன்பமா? விசுவாசிங்களுக்கு பேசுகிறேங்க, எப்படியாவது இந்த துன்பம் நீங்கிடணும் என்றதை விட துன்பத்தை மகிமைப்படுத்துங்கள். அதனால தான் ஜெபக்குறிப்பு கூட எழுதாதீங்கன்ற துன்பமான வருதில்லை, அதை நீங்கள் நேர்கொள்ளணும், சந்திக்கணும். ஏன்னா துன்பத்தில் நீங்கள் மகிமை, துன்பத்தை மகிமைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு பொறுமையையும் சுபாவத்தன்மைகளையும் உங்களுக்கு நம்பிக்கையும் உளவாக்குகிறதா. அப்போ கொஞ்சம் திருப்பி போடலாமே, உங்களுக்கு துன்பமே இல்லைன்னா உனக்கு பொறுமையே இருக்காது. பொறுமையில் வளரமாட்டேன், சுபாவத்தில் வளரமாட்டேன், நம்பிக்கையில் வளரமாட்டேன். அப்போ துன்பங்கள் இருக்குன்னா அது எனக்கு பொறுமை உருவாக்குது, எனக்கு கேரக்டர் தருது, எனக்கு அது ஹோப், நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஐ மீன், அதுக்குன்னு ஜெபம் பண்ணி துன்பத்தை கேட்காதீங்க, அது வரும், நீ கேட்கவே வேணாம், தானாக வரும். அந்த ட்ரிபிலேஷன் என்ற வார்த்தை அங்கே கிரேக்க மொழியில் பார்க்கும்போது ப்ரெஷர், அழுத்தம் என்று தான் அர்த்தமாகும். அப்படின்னா மீண்டும் பிறந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மீண்டும் பிறந்தவங்களுக்கு பல அழுத்தங்கள் வரும். ஆமேன். உடனே சோர்ந்து கவிழ்ந்து போகாமல், நீங்கள் விட்டிடாமல், நீங்கள் தூக்கி எறியாமல், உங்களுக்கு வந்த உபத்திரவம், வந்த அழுத்தம், ட்ரிபுலேஷன் என்பதற்கு அழுத்தம், அந்த அழுத்தங்களை தாங்கி கொண்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பீர்களே. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன தருமாம், உங்களுக்கு கேரக்டர் வரும், உங்களுக்கு பேஷன்ஸ் வரும், உங்களுக்கு ஹோப் வரும், உங்கள் வாழ்க்கை இன்னொரு பரிமாணத்தில் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆமே. அப்போது ஹவு டு வி க்ளோரி வென் தெர் இஸ் ப்ரெஷர் அப்பான் யூ. உங்கள் மேலே பல வாழ்க்கை அழுத்தங்கள், துன்பங்கள் அழுத்தும் பொழுது அதில் எப்படி மகிமைப்படுகிறது? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். யாக்கோபு என்றவர் எழுதும்போது 1 அதிகாரத்தின் 2 வசனத்தில், The book of James, chapter 1 and verse 2, இப்படி சொல்லுகிறது, My brethren, சிஸ்டருங்க நிறையா இருக்கீங்க, ஸோ மை சிஸ்டரன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார், கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் யூ ஃபால் இன் டு வேரியஸ் ட்ரையல்ஸ். தமிழாக்கத்தை சொல்கிறேன்,
பலவித துன்பங்களை நீங்கள் சகிக்கும் போது அதை நீங்கள் சந்தோஷமா எண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போன ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய் அப்படின்றார். எந்த அளவுக்கு சந்தோஷப்படணுமோ உபத்திரவத்தில் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுங்கள். கீழே அடுத்த வசனம் வரும்போது நோயிங், ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் எனக்கு இந்த துன்பம் வரும்போது, இது ஏன் வருதுன்னு தெரியாத போது நான் அவசரப்படுகிறேன், கலங்குகிறேன், ஆனால் இந்த துன்பம் எனக்கு ஏன் வருது என்று தெரியும் போது நான் என் விசுவாசம், விசுவாசத்தின் சோதனை எனக்கு பொறுமையை உளவாக்குகிறது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா, நான் அப்படி ஆழமாக உங்களை கொண்டு போகிறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், மற்றவர்கள் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாமே. ஸோ எதனால் அவர் சொல்கிறார், நான் துன்பத்தில் களி கூறுவேன், துன்பத்தை சந்தோஷமாக எண்ணுவேன். ஒரு அமீன் வரல. துன்பத்தை சந்தோஷமாக எண்ணுவேன், ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரிகிறது. ஏன்னா ஒன்று தெரியுமாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை சந்திக்கிற விதம் வேறு, ஒரு விஷயம் தெரியலனா அதை சந்திக்கிற விதம் வேறு. எனக்கு தெரிகிறது, இந்த துன்பம் எனக்கு பொறுமையை உளவாக்கும் என்று தெரிவதனால் நான் என்ன செய்ய போகிறேன், மிகுந்த சந்தோஷமாக எதை எண்ண போகிறேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், என் துன்பத்தை நான் சந்தோஷமாக எண்ண போகிறேன். அப்படி நம்மளை பார்க்குறோம் நினைப்பாங்க, துன்பத்தை போயே சந்தோஷம், எங்கள் பைபிள் அப்படி தாங்க சொல்லுது. ஆமென். ஸோ ஒரு விஷயம் தெரியுது, என்ன தெரியுது, இந்த துன்பம் வருதுன்னா அதை விட்டு நான் வெளியே வரும்போது இன்னும் பொறுமை, இன்னும் சுபாவம், இன்னும் நம்பிக்கை, விசுவாச அங்கீகாரம், இன்னும் தைரியம், இன்னும் ஞானம், இன்னும் கிருபை, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் தரப்போறார். அதனால் இந்த துன்பத்தை குறித்து நான் அழுவதை விட, இந்த துன்பம் விலகுன்னு நான் ஜெபிப்பதை விட, இந்த துன்பத்தில் நான் களி கூறுவேன். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இங்கே ஜேம்ஸ் சொல்கிறாரு, பிகாஸ் The testing of your faith, அந்த உபத்திரவம் உன் விசுவாசத்தை சோதிக்கிறது. அந்த விசுவாச சோதனை உங்களுக்கு பேஷன்ஸ் கொண்டு வருமா. இங்கிலீஷில் சொல்லுங்கள் பேஷன்ஸ். நான் போய் அது கிரீக் வார்த்தை கொஞ்சம் அலசி பார்த்தேன். அந்த பேஷன்ஸ் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ஹியூப்போமோனே அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், நம்ம நினைக்கும் மாதிரி பொறுமையாக நான் போய் ரேஷன் கடையில் 5 hours பொறுமையாக உட்கார்ந்து கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பேன் அர்த்தம் அல்ல. அந்த பேஷன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹியூப்போ என்ற வார்த்தைக்கு அண்டர், மோனே என்ற வார்த்தைக்கு டு பேர் என்று அர்த்தமாகும். அப்படின்னா அழுத்தங்களை சுமந்து கொண்டு நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா. அப்போ நீங்கள் துன்பத்தை சகிக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன தர்றார்னா ஹூப்போ மோனே தருகிறார். ஹூப்போ மோனேன்னா என்ன, பல உபத்திரங்கள் வந்தாலும் அழுத்தங்களை தாங்கி கொண்டு முன்னேறுவோம். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, அழுத்தங்களை தாங்கி கொண்டும் நான் ஜெயமாக முன்னேறுவேன். அப்போ பொறுமை என்ற வார்த்தை எனக்கு ஏதோ பொறுமை தந்து எவ்வளோ திட்டினாலும் அப்படியே சும்மா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் அல்ல. வாழ்க்கையில் வர்ற அழுத்தங்களை என் மேலே வைக்கும் போதும் அதை தாங்கி கொண்டு முன்னேறுகிற பலனை என் சோதனை எனக்கு உளவாக்குகிறது. ஒரே சொல்ல மாட்டீங்களா, அப்படியே சோதனை வந்துடுச்சுன்னு உட்காந்து பரிதாபம் பாடிட்டு எல்லாரும் என்னை 10 பரிதாபப்படுங்க அப்படின்னு 10 பேர்கிட்ட என் கதையை வேதனையை சொல்லிக்கிட்டு நான் சுட்டி திரிய மாட்டேங்க. பைபிள் சொல்லுது, எனக்கு பலவித சோதனைகள் வரும்போது நான் இதை அறிந்து மிகவும் சந்தோஷமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த விசுவாச சோதனை எனக்கு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு கடந்து போகிற ஆற்றலை தருகிறது. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா. சௌரியவானுக்கு மட்டுமல்ல வெற்றி, பலசாலிக்கும் அல்ல மட்டுமல்ல வெற்றி, கடைசி வரை நிலைக்கிறவன் எவனோ அவனுக்கே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். நல்லா அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன்.